ஐடிபிஐ பேங்க்கில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் அந்த கோர்ஸ்க்காக, அதாவது அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்களே பேங்க்கில் கிரேட் ஏ ஆஃபீஸராக, அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜராக உள்ளே எடுத்துக்குவாங்க. நார்மலாக ஐபிபிஎஸ்ல மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு உள்ளே போகாமல் இது 1 இயர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா பேங்கிங் அண்ட் இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் முடிச்சுட்டு ஜாபில் ஜாயின் பண்ணணும். ஸோ முன்னாடியெல்லாம் மணிப்பால் இன்ஸ்டியூட் மட்டும்தான் சிங்கிள் சென்டராக இருக்கும். இப்போ வந்து 2 சென்டராக போட்டிருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்டர்ன் ஜோன்ஸ் வந்து மணிப்பால்லையும், நார்தர்ன் ஈஸ்டர்ன் ஜோன்ஸ் வந்து என்ஐடிடி கிரேட்டர் நொய்டாலேயும் ட்ரைனிங் கொடுத்து இண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஓவராலாக 650 சீட்ஸ் இருக்குது. அதில் ஓபிசிக்கு 175, அன்ரிசர்வ் 265 இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21, மேக்ஸிமம் 28 இயர்ஸு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் எல்லா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாதிரி 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி, 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி இருக்குது. ட்வெண்ட்டி 2 8 வரைக்கும் இது அப்ளை பண்ணலாம். ஃபீஸ் வந்து நார்மலாக எல்லா பேங்க் எக்ஸாம் இருக்கிற மாதிரியான ஃபீஸ் தான். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி 200, அதர்ஸ்க்கு எல்லாமே 1000 ருபீஸ். இதில் ரொம்ப முக்கியம் நேச்சர் ஆஃப் த டெஸ்ட் ஆர் செலெக்ஷன் ப்ராசஸ். நார்மலாக எல்லா பேங்கிங் எக்ஸாம் இருக்கிற மாதிரி 4 செக்ஷனாக இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு செக்ஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு செக்ஷன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒன்று, ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ், இது எல்லாமே சேர்த்து 60 மார்க்ஸ் இருக்குது. பெனால்ட்டி இருக்குது ராங் ஆன்சர்ஸ்க்கு, எல்லா பேங்க் எக்ஸாம் மாதிரியும் தான். ஸோ இதில் இன்னொன்று பாண்ட் இருக்குது. அது பாண்டுக்கும் முன்னாடி, ஸோ ப்ரோக்ராம் ஃபீஸ் ஃபார் திஸ் கோர்ஸ் வில் பி 3,50,000. இந்த 3,50,000 அந்த என்ஐடிடியிலையும் மணிப்பால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மணிப்பால் இன்ஸ்டிடியூட்லேயும் கோச்சிங் எடுக்கிறதுக்கான ஃபீயை கேண்டிடேட் தான் பே பண்ணணும். அதுக்கான லோன் ஆப்ஷன்ஸ் வந்து பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் பீரியட் அப்போ ஸ்டைஃபண்டாக 2,500 பர் மந்த்தும், இன்டர்ன்ஷிப் அப்போ 10,000 பர் மந்த்தும் தராங்க. உள்ளே இண்டெக்ட் ஆனதுக்கப்புறமா கிரேட் ஏவாக சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே ஜாயின் பண்ண உடனேயும் பேஸ்கேல் வந்து 36,000 அப்படிங்கிற ஸ்டார்டிங் பேஸ்கேலில் வராங்க. இதுக்கப்புறம் டிஏ, ஹெச்ஆர்ஏ, ஸ்பெஷல் அலவன்ஸ், டிஏ இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இங்கே இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது சர்வீஸ் பாண்டு. பாண்டு வந்து 3 இயர்ஸ்க்கு அங்கே ஒர்க் பண்ணணும். ஜாயின் பண்ணதுலேருந்து, ஜாயினிங் த கோர்ஸ், கோர்ஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த பாண்ட் நம்ம சைன் பண்ணிடணும். 3 இயர்ஸ்க்கு அங்கே ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 2 லேக் ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவ்வளோதான், மிச்சது எல்லாமே நார்மல் எக்ஸாம்ஸ் மாதிரி தான். 22nd இது முடியுது, சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.